நாடாளுமன்ற தொகுதியை வெற்றி பெற்று அவர் கரத்திலே ஒப்படைப்போம். அதுவரை நமக்கு ஓய்வில்லை ஒளிவில்லை. அதுதான் இந்த நேரத்தின் எங்களுடைய முழக்கமாக இருக்கும் என்பது. அதெல்லாம் ஏமாற்று வழி. அனைத்து மக்களும் எங்கள் அண்ணன் கொடுத்தார், இதே டாக்டர் கலைஞர் கூட கொடுத்தார், அனைத்து பேருக்கும் டிவி கொடுத்தார், அனைத்து குடும்பம் அவர் சொன்ன தேர்தல் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் செஞ்சார். அதே மாதிரி எங்கள் அம்மா சொன்னாங்க அனைவருக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மிக்சி கொடுப்போம்னாங்க, எல்லாருக்கும் கொடுத்தோம். அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்கள், அரசு துறை கல்லூரிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்போம்னு கொடுத்தோம். இந்தியாவில் வேறு எங்கேயும் கிடையாது, தமிழகத்தில் தான். இருசக்கர வாகனம் எல்லாருக்கும் கொடுத்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர் சொன்னதுக்கு மாறாக நடந்து கொண்டு இருக்கிறார் என்பது தான் இன்றைக்கி மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் என்ன தான் நான் சொல்கிறேன், தீராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தங்கமாக தூக்கி கொடுத்தாலும் சரி, தங்கம் தங்கமாக வீட்டுக்கு கொடுத்தாலும் தமிழக மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டார்கள். ஏன்னா சதுரங்க வேட்டையில் வருவதைப் போல மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்திருக்கின்ற இந்த முதல்வருக்கு சரியான ஒரு சவுக்கடியை கொடுக்கின்ற வகையில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையிலான கூட்டணிக்கு நிச்சயமாக வாக்களிப்பார்கள், வெற்றி வர செய்வார்கள். சரி பாப்பா, மாலையில் சந்திப்போம், கூட்டத்துக்கு வாங்க, அங்கே பேசுவோம். ஒரு நாள் 10 தலைப்புகள், 100 செய்திகள். இன்றைய செய்திகளின் அசத்தலான ஒரு மணி நேர தொகுப்பு செய்திகள் 100, நாள்தோறும் காலை 6:10 மணிக்கு மற்றும் இரவு 9 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.